ஹலோ, இன்னைக்கு குட்டீஸோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ரெசிபிஸ் கவர் பண்ண முடியல, சாரி. இன்னைக்கு 1/4 சாம்பார் சாதம் தான் செஞ்சேன். எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், புளித்தண்ணி, அப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸும் துவரம் பருப்பும் சேர்த்துட்டு தண்ணி, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்தாச்சு. அப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து காராமணி பொரியல் தான் பண்ணேன், நல்லா தேங்காயெலாம் போட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் கூடவே முட்டை மசாலா பண்ணலாம் அப்படின்னு நாட்டுக்கோழி முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். அதை வந்து இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையெல்லாம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. கூடவே கிச்சனும் வந்து நல்லா தொடச்சிட்டேன். ஸோ காலையில் வந்து எறும்பு வராது, எறும்பு தொல்லை. இதோடு லஞ்சும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிளும் டேட்ஸும் வச்சுருக்கேன். சாம்பார் சாதம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா குழைய வேக வச்சு நெய் ஊற்றி வச்சாச்சு. பாய்.